எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அஞ்சூஸ் குக்கிங் சேனலில் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை ஸ்பெஷல் சக்கரை பொங்கல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் இது ரொம்ப சிம்பிளான சக்கரை பொங்கல். வாங்க எதை வச்சு செய்கிறோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சக்கரை பொங்கல் வந்து சிவப்பு அவல் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் செய்ய போகிறோம். நான் 2 டம்ளர் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். அதை நல்லா 2-3 ட்ரிப் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அந்த கழுவிட்டு அந்த ஈரம் இருக்கும் இல்லையா, அந்த ஈரத்தோடு வச்சாலே அந்த அவல் வந்து நல்லா ஊறிடும். இது நல்லா மொத்தமான அவல் எடுத்திருக்கேன் நான். பாருங்கள், 2 ட்ரிப் நான் அலசி அதை வச்சுட்டேன். அப்படியே அந்த ஈரத்தில் வச்சாவே ஊறிடும். இப்போ வந்து அதுக்கு நம்ம வெள்ளை பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு நான் 2 டம்ளர் அவலுக்கு வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டான ஸ்வீட்டு, உங்களுக்கு வேணும்னா சேர்த்து போட்டுக்கோங்க. இது கூட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதுங்க. 2 டம்ளர் அவலுக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். 1.5 டம்ளர் நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்ததும் நம்ம அதை வடிகட்டிக்கலாம். ஏன்னா கல் மண் தூசெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் அதை வடிகட்டிட்டு நம்ம வந்து அவல் சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளத்தை வடிகட்டிடலாம். இது பாகு பதம்லாம், அதாவது கம்பி பதம்லாம் பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட்டு நல்லா கொதித்து வெள்ளம் கரைஞ்சால் போதும். இப்போ அதை திரும்ப அந்த பெரிய பாத்திரத்துக்கே நம்ம வடிகட்டின பாக மாற்றிக்கலாம். இப்போ மாற்றினதுமே இப்போ வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அவலை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவலை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரத்தோட அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, வடிகட்டிட்டு அந்த ஈரத்தோடு வச்சாவே ஊறிடும். அந்த ஊறின அவலுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வெல்லம் வந்து கரைச்சாவே போதும். பாருங்கள், இப்போ அந்த வெல்லத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்பயும் அடியில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்து வந்து நமக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இது வந்து நம்ம கொஞ்சம் கொதிக்க விடலாம். நான் இது கூட வந்து 1/2 டம்ளர் வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். அதாவது பாசிப்பருப்பு 1/2 டம்ளர் எடுத்து வேக வச்சு சேர்த்துருக்கேன். இது வந்து ஃபுல்லாகவே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை, சேர்க்காமலும் செய்யலாம். இப்போ நான் பாசிப்பருப்பை சேர்த்து அந்த வெல்லம் பாசிப்பருப்பு அவல் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1-2 நிமிஷம் ஸ்டவ்வில் விட்டுடுங்க. அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். ஒரு 2 மினிட்ஸ் விட்டாவே போதும். பாருங்கள், 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த பருப்பு அவல் வெல்லம் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வந்தவாட்டி இதை நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட்டு நம்ம பொங்கலுக்கு தாளித்து கொட்டுற மாதிரி தாளித்து கொட்டுறதா, முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு நம்ம அதை வறுத்து கொட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு அருமையான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் வந்து இன்றைக்கி தேங்காய் வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம பொங்கலோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுவுமே வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. தேங்காய் இந்த அளவுக்கு செவந்து வந்தவாட்டி முந்திரி திராட்சை எல்லாத்தையும் அதோட வறுத்து நம்ம பொங்கலில் கொட்டி மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோன்னா அவலில் சக்கரை பொங்கல் அருமையாக ரெடி ஆகிடும். முந்திரி வந்து லைட்டாக செவந்து வந்தால் போதும். முந்திரியும் தேங்காயும் வறுத்துட்டு நான் கடைசியாக திராட்சையும் சேர்த்து அதை நல்லா உப்பி வந்ததும் அதை எடுத்து கொட்டிடலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதை அந்த சக்கரை பொங்கல் இறக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொட்டிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன்லாம் பண்ண தேவையில்லைங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அதில் எல்லாத்தையும் கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான். நான் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். அதில் வறுத்த முந்திரி திராட்சை எல்லாமும் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோன்னா சிவப்பு அவலில் சக்கரை பொங்கல் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட்டுமே வந்து நம்ம அரிசியில் செய்கிற மாதிரியே அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நம்ம நார்மலாக எப்பயும் சக்கரை பொங்கல் செய்யும் போது அரிசியை குக்கரில் வச்சு வேக வச்சு அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுனா சட்டுன்னு செஞ்சிடலாம். இது கூட நான் சாமிக்கு படைக்கிறதுக்கு செய்கிறனால ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துக்கிறேன். இதுவுமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அருமையான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த அவலில் செஞ்ச சக்கரை பொங்கலை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.